உருவமில்லாத காற்றலைகள் மூலம் உலா வந்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மின்னிடும் நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக உலா வர போற நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய காமதேனு திருமண மண்டபத்துல நடைபெற்று கொண்டிருக்கும் கைவினை பொருட்கள் கண்காட்சி. கைவினை பொருட்கள் கண்காட்சியில அழகு பொருட்களை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்த போது கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி ஓவியங்களை பார்த்தேன். ஓவியங்களுக்கு நடுவுல ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஓவியர் கார்த்திகேயன். அவர் என்ன சொன்னார்னா, வணக்கம், என் பேர் ஏ கார்த்திகேயன். நான் வந்து அனிமேஷன் ஓவியராக இருக்கேன். கடந்த 13-14 வருஷங்களாக அனிமேஷன் துறையில் இருக்கிறேன். இருந்தாலும் கூட அதற்கிடையில் வந்து ஓவியங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் கண்காட்சிகள் வைக்கணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும், எனக்கும் அதில் வந்து ஆர்வம் உள்ளதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற முறையில் நான் வந்து தொடர்ந்து வரைஞ்சிட்டு தான் வர்றேன். என்னோடய ஓய்வு நேரங்களில் இப்பொழுது முழு நேரத்துள்ளாகவும் அதில் இறங்கியிருக்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா, என்னோடய ஓவியங்கள் வந்து கோட்ட ஓவியங்களில் வந்து நான் மிகுந்த கவனம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய தெய்வீக ஓவியன்னு சொல்லலாம். அவரை சில்பி ஓவியர், சில்பி வந்து மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு கலைஞர். அவருக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ஓவியக் கல்லூரியில் வந்து படித்த மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஆதிமூலம். அவர் வந்து கோட்ட ஓவியங்களுக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட வழியில் வந்த ட்ராட்ஸ்கி மருது ஓவியர், அவர் வந்து கோட்ட ஓவியங்களை மிகுந்த அளவில் இப்போ தன்னால் முடிஞ்ச அளவு பாடுபட்டுருக்காரு அதை வந்து வளர்க்குறதுக்கு. அது ஏன்னா அது வந்து அவர் காமிக்ஸ் வடிவங்கள்லேருந்து தான் இந்த கோட்ட ஓவியங்கள் வந்து மிக பரவலாக வந்து வெளிநாடுகளில் வந்து புகழ்பெற்றிருக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து காமிக்ஸ் வந்து அந்த அளவு வளர்ச்சி பரவலை. அதற்கு என்ன விஷயம் அப்படின்ற பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஏன்னா காமிக்ஸ் ஓவியங்கள் தான் ஃபாரினில் வந்து புகழ்பெற்றிருக்கனால திரைப்படங்கள் அப்படி வருது. நம்ம இதில் இன்னும் அந்த கவனம் பரவலை. ஸோ அதை வந்து முன்னெடுத்து செல்லணும்னு நான் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோட்ட ஓவியங்கள் வந்து என்ன ஒரு விஷயம்னா, ஆரம்ப காலங்கள்லேருந்து எந்த ஒரு ஓவியம் வண்ண ஓவியம் பண்ணுவதற்கும் கோட்ட ஓவியத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ கோட்ட ஓவியங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக குகைகளில் அதில் எல்லா இதில் பார்த்தாலும் பழங்காலத்துலேருந்து கோட்ட ஓவியங்கள் தான் மிகுந்த வரவேற்போடு வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டோரி போர்டு சினிமாவுக்கு கூட ஸ்டோரி போர்டுனு சொல்லி பண்ணிட்டு தான் அது வந்து கோட்ட ஓவியங்களில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வச்சு படங்கள்லாம் தயார் பண்ணிடுறேன். இங்கே தமிழ்நாட்டில் சரி, மற்ற இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி போன்ற இதுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் வந்து ஒரு வேளை வளர்ச்சி அடையிலையா என்னான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தா பத்திரிகையில் தான் கோட்ட ஓவியங்களை வளர்க்குறாங்க. ஏன்னா இல்லஸ்ட்ரேஷன்ற முறையில் நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது மூலமாக தான் சில்பி மற்றும் ட்ராட்ஸ்கி மருது ஆதி மூலம் இவங்கள்லாம் வந்து மிகுந்த வரவேற்பை பெற முடிஞ்சது. ஸோ அந்த வழியில் வந்து அடுத்து நானும் அந்த வழியில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவ்வளோ பெரிய ஆளுங்களோட இதில் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு வரிசையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்மோரில் வந்து அம்பாஷா பல்லவால் என்னோடய கண்காட்சியை வச்சுருந்தேன். அது வந்து இன்னொரு பக்கம் கோட்டோவியங்கள்னா ஏனோதானோன்னு வைக்காமல் தேசத்தலைவர்களை வரைஞ்சி வைக்கும்போது நான் பரவலாக போய் சேரும் அப்படின்ற பண்ணேன். அது நல்லா வரவேற்பப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னை மியூசியத்தில் வச்சதில் நிறைய பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தாங்க, நிறைய பேர் பார்த்தாங்க, பார்த்தா நல்லா வரவேற்பப்பட்டது. இப்போ அதுக்கடுத்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை வந்து பூம்புகார் வந்து எனக்கு வழங்கினது வந்து என்னால் அவங்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து வர 31ஆம் தேதி வரைக்கும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள
காமதியனு கல்யாண மண்டபத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து வந்து மக்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்து தொடர்ந்து அவங்க ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து பல வகையான கலைப்பொருட்கள் இருக்குது. நீங்கள் வந்து மிகுந்த அரிய பொருட்கள் ஒவ்வொரு தடவை ஷோ வைக்கிறப்பையும் புதுசு புதுசாக வைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துகிறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கலைப்பொருட்கள் வைக்கிறது வந்து கலையை வச்சு தான் பண்பாடும் கலாச்சாரமும் வளருது. ஸோ நம்மளோட கலைகள் வந்து அழியாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுலேருந்து ஒரு சில பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறது வந்து நீங்கள் வந்து கலையையும் கலைஞர்களையும் வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.